இப்போ நம்ம போக வேண்டிய இடம் பல்பசோர் வேணும். நம்மளுக்கு பல்பசோர் வாங்க போகிறோம். நம்ம பல்பசோர் இங்கிட்டு போகணும். இங்கிட்டு போய் ராகம் கான் வீடியோக்குள்ள சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். ராசம் பண்ணுங்கள். ஆனால் அப்போ நீங்கள் மியாத் ராசம் உங்களுக்கு மியாத் பிடிக்குமா? பிடிக்கும்னா சொல்லுங்கள், கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். மியாத்துன்ட்டு நான் இங்கே வந்து பிடிச்சிடுறேன். அப்படி உங்களுக்கு மியாத் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டீம் பாக்கெட் இருக்கும். ஆடிஷ் நினச்சிருக்கேன். ஆடிஷ் ஆடிஷ் பல்பூர் வந்து காப்பாற்றும். காசு யாரெல்லாம் பொக்கமான வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, அதில் எபிசோட்ஸ் பார்த்துருக்கீங்க, அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கெல்லாம் எல்லாம் புதைக்குழி எல்லாம் விழுகக்கூடாது. எப்படி விழுந்தாங்க பாருங்கள். கிராப் செஞ்சு வச்சுருப்பாங்க பாருங்கள். கேட்டபி ஐ டோன்ட் மீன் தேட் ஐ ஹேவ் இவால்வ் எங்கிட்ட இவால்வ் யாருக்கும் அவங்களாம் யூஸ் புரியாதோ அவங்களுக்கு வருது. விழுந்துடாத என்னடா கரெக்டாக ஸ்பாட்லேயே வச்சுருக்காங்க. இப்போ நிறைய ஆடிஷ் அப்போ இப்போ மட்டும் வந்து பல்பூரை காப்பாற்றாதான். இப்போ ஆடிஷு நான் செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் இப்போ வேணாம். இப்போ நம்ம பல்பசோர் பிடிச்சிட்டேன். இன்றைக்கான வீடியோ சீக்கிரம் முடிச்சணும். எது சீக்கிரம் முடிக்கணும்னா அடுத்த வீடியோக்கு நான் ரெடி ஆகணும். அடுத்த வீடியோ என்னான்னு நீங்களே போய் பாருங்கள். அடுத்த வீடியோ என்னான்ட்டு இன்றைக்கே அதுவும் அப்லோட் பண்ணிடுறேன். கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணிடுவேன். கன்ஃபார்ம் சத்தியம். நெட்டு இருந்துச்சுன்னா ஓகேவா? ஏன்னா இது எவ்வளோ தலை என் வாழ்க்கை கொடுப்போம். எத்தனை வாட்டி பார்ப்போம்ன்றேன். சகாரிக்கிற வெளியானு சொல்லி போகணும்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுவேன்னா போக்கிமான் கை விடப்பட்டவங்க இல்லைனா கைவிடப்பட்ட பூக்கிமோனை இல்லைனா அடிப்பட்ட பூக்கிமோனை இவரையும் காப்பாற்றான். அதனால் அது பூக்கிமோனை காப்பாற்றினா பல்பு வந்து இந்த ஹீரோ வெளிய ஆக்சிடெண்ட்டாக இருக்கான். அதனால் நம்ம செஞ்சுக்கணும். அதுதான் இது என்கிட்ட தாங்க. என்கிட்ட தாங்க நான் கேட்கல. அவங்க சொல்கிறா இது வெளி உலகத்தையும் பார்க்கணும். அதனால் என்னையும் அதனால் இதையும் நீ கூப்பிட்டு போவோம், டீமில் கொண்டு போவோம், நல்லாயிருக்கும் உன் டீமு அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. டேக் கேர் ஆஃப் பல்பு தரணும் வந்துருச்சு. பல்பசோர்கிட்ட நம்ம சண்டை போடணும். பல்பசோரை கொஞ்சோன்னே குறைக்கணும். அதனால் நம்ம குயிக்கெட் அக்கணும். குயிக்கெட் அக்கா எனக்கு திரும்பி பெரிய கம்மியாக இருக்குது. போயிடுச்சு பொட்டுமு போயிடுச்சு உசுறு. ஆ எனக்கு இந்த கேம் இழுத்துலேயே பிடிக்காதுனா கொஞ்சோண்டு ஹெல்த் மட்டும் வச்சுருக்கோம். நம்ம அதான் எனக்கு பிடிக்காது. புதுசாக தோக்கடிச்சிட்டு அப்போ பிடிக்கணுமா பிடிக்கணும்னா அப்படி கேட்டனா காசு நல்லா இருந்துக்கல. ஏன்னா இன்னொரு சண்டை போடுறேன்னா ஏன்னா ஃபஸ்ட்டு தோஸ்ட்டுலாம் நான் பிடிக்க முடியாது. நம்மளால் கொஞ்சோண்டு குறைச்சி வைக்கணும். ஃபஸ்ட் நம்ம தண்டர் ஷாக் பயன்படுத்தலாம். நான் பண்ணுறது குறையுமா? குயிக்கெட் டாக் பெருசா தண்டர் ஷாக் பெருசாடா? பண்ணிப்பேன். இப்போ நம்ம போய் இப்போ இதை போய் பிடிச்சி வந்தலாம். எங்கள் போக்கி பால் போய் பிடிச்சி வந்தலாம். போக்கி பால் இல்லை, போக்கி பால் இல்லை வச்சு பல்பசோர் பிடிச்சிக்கலாம். பல்பசோர் பிடிச்சாச்சு காய்ஸ். இன்னைக்கான டாஸ்க் கம்ப்ளீட்டட். போக்கி பால் லெட்ஸ் கோப்பி காய்ச்சல. நான் அடுத்து பல்பசோர் பிடிப்பேனா இல்லையான்னு பார்க்கறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செம்ம ஸ்பீடு போனேன்னா கேஸ் நான் சும்மையில் செம்ம ஸ்பீடாக போனேன்னா அந்த ஸ்பீடுக்கு தான் இது. நம்ம ஸ்க்ரீன் ஆகிட்டோம் நினைக்கிட்டு. இங்கே தான் ஸ்க்ரீனு கேஸ். சாரி ஃபார் த பிளாக் ஸ்க்ரீன். த ஸ்க்ரீன் இஸ் ஸ்க்ரீன் கேஸ். நம்ம எனக்கு தெரியும் இந்த எஸ்கே ப்ரூப் வச்சு நம்ம வெளியே வந்துக்கலாம். பேக்கில் போ. எஸ்கே ப்ரூப் அங்கே இருக்கும். இங்கே இல்லை, அங்கே 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 எஸ்கே ப்ரூப் இந்த இருக்கு. எஸ்கே ப்ரூப் கேஸ். நம்ம எஸ்கே ப்ரூப் இப்போனா சுற்றி சுற்றி மாறிட்டு செம்ம ரோப்பு. இன்றைக்கான டைட்டில் நான் வைக்கலாம் வி காட் பல்பசோர். ஓகேவா காய்ஸ்? இன்றைக்கான டைட்டில் வி காட் பல்பசோர். ஏதோ ஒரு சார் பல்பசோர் எத்தனை நான் சொல்லுவேன். சரி இப்போ இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதனால் நம்ம நல்ல வழியாக போயிடலாம். மியாத்தே மியாத் காய்ஸ். ஐ டோன்ட் லைக் தட் மியாத். என் மேலே எனக்கு மியாத் பிடிக்கும். ஆனால் நீங்கள் பிடிச்சிங்கன்னா நான் பிடிச்சிருவேன். கட்டு பேச்சுருங்கப்பா மியாத்தே. இன்னும் வாட்டி வந்து மண்டே வளர்த்தேன் காஸ். எனக்கு தெரியும் ரஃபேலை பற்றி. ரஃபேல் தெரியும் எனக்கு. இப்போதைக்கு நான் வாங்கலை. பிஜி என்கிட்ட பிஜி ஓட்டோ இருக்குது. இருக்குல்ல காஸ் தெரியாது. பார்த்துக்கலாம் பாருங்க.
வீடியோ முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம். இன்னைக்கு நான் எந்த பேட்டலும் ஜாஸ்தி பண்ணல, ஆனால் பல்பசோர்ட்டு வந்து வைன் விப் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த வைன் விப்பை ஹீல் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு செய்யலாம். அது ஃபஸ்ட்டு நம்ம பூட்டோட எதுக்கு பிசி பண்ணேன் நான் இப்போ நம்ம போக்கிமான் போய் பல்பசோர் நம்ம பிசியில் தான் போயிருக்கோம், ஓக்ஸ் லேபோட இதில் தான் இருக்கும். நம்ம போய் எடுத்துக்கலாம் மூ போக்கிமான் அண்ட் பல்பசோர். எது பண்ணல வைக்கலாம் காய்ஸ், எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வச்சுருவேன். எனக்கு தெரிஞ்சிடமே ஆரிஜ் ஆரிஜ் பண்ணல வைக்கலாம், ஏன்னா அது ஒரு கிராஸ் டைப் தான். அங்கே காய்ஸ் அமௌண்ட்லாம் நீங்கள் இப்போ இந்த வீடியோவை போய் டப்புன்னு ஒரு லைக் போட்டிங்கன்னா நான் இந்த பல்பசோர் 20 தைக்கிறேன். அதுக்கெலாம் நம்ம ஹீல் பண்ண வேண்டியது இருக்குது, மறக்காமல் ஹீல் பண்ணிடணும். ஏன்னா நம்ம பல்பசோர் ரொம்ப ஹீல் குட்டியாக பண்ணி வச்சுக்கோம். அதெல்லாம் காய்ஸ் எதுக்கு நான் ஆறு பக்கமான பிடிச்ச ஓடிக்கிட்டு இருக்கேன்னா, என் ஆறு பக்கமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு பிடிக்கும் காய்ஸ், ஏன்னா எனக்கு ஒன்றோட ஜாஸ்தி, ரெண்டோட ஜாஸ்தி, மூணு அது மாதிரி ஆறு பக்கமாக நினைக்க முடியும்னால நம்ம ஆறு பக்கமாக நினைக்கிறோம். ஏன்னா ஃபைட் ஃபெயின் ஃபைட்டாக கூட ஒரு ஆறு பக்கமாக இருந்தால் நல்லா தானே. அதனால் இன்றைக்கான வீட்டு அவ்வளோதே மேம்.